ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி ஃபுட் டியூப். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் டேஸ்ட்டு நல்லா பிடிக்கும், அதே விதத்தில் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ப்ரெட்டு, வேக வச்ச முட்டை 2, சின்னதாக சாப் பண்ண கொத்தமல்லி, மிளகுத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ், மயனைஸ். இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு பவுலில் முட்டையை சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பிஞ்சு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, மயனைஸ் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 4-5 ட்ராப்ஸு லைம் ஜூஸ். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டை நடுவில் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஹாட்டாக் ப்ரெட் எடுத்துருக்குறேன். நீங்கள் ஸ்லைஸ் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். நடுவில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்லிங் அதில் வச்சிடலாம். எக் மயோனைஸ். இது பண்ணுறதுக்கு மொத்தமாக 10 நிமிஷம் போதும். ஆனால் டேஸ்ட்டு நல்ல சுவையாக இருக்கும். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண தேவையில்லை, இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக பண்ணுற வெஜிடபிள் சாண்ட்விச்சை விட இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.